மக்கள் என்ன பேசணும் சொல்லுங்க. என்னவா பேசுறாங்க? உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுக்கறது அப்படின்னா வேலை இல்ல. நம்மளுக்கு வேலை இல்ல. கதிர ஓடுங்க மாமி. இல்ல உங்க ஐடி கார்டு நான் காமிக்கிறேன். எங்க ஐடி கார்டு மாமா? பாக்கு கொடு. ஐடி கார்டு கொடு. பாருங்க மாமி. ஓகே தான். சரி இல்லங்க அவரு நிமிஷம் மாமா. மக்கள் சென்னை அவங்க இடத்துல வந்து வந்திருக்கோம். இல்ல என்ன கேட்டாரு? நீங்க இஎம்ஐ கட்டறீங்க? ஓ வரச்சோல கட்டறீங்க. வரச்சோல கட்டறீங்க. இல்ல இல்ல தம்பி வரச்சோல. தம்பி அவரு பாக்கெட்ல இருந்து பணம் கொடுத்தா நான் கட்டறேன். கட்டறேன். சரிங்களா சார்? நீங்க என்னங்க? நீ என்ன வித்து கட்ட அதை கட்டு இதை கட்டுங்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, வித்து கட்டினா எப்படி சார் கட்டுவேன் சொல்லுங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. நடக்கலன்னு தொழில் ஸ்லோ மூவிங் என்ன என்ன பண்ணலாங்க? நீங்க சொல்லுங்க. நியாயம் வேணாம், சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நியாயம் எனக்கும் நியாயம் இருக்கு, அவருக்கும் நியாயம் இருக்கு, உங்களுக்கும் நியாயம் இருக்கும். சரிங்க, அவரு பவுன்ஸ் பண்ணிட்டாரு, இப்ப என்ன பண்ணலாம் அது? இப்ப ஜி இப்ப அவரால் கட்ட முடியல, இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க உங்க பணம் உங்க ஜோப்ல இருந்து கொடுத்தீங்களா? இல்ல இல்ல கேக்குறேன், உங்க ஜோப்ல இருந்து கொடுத்தீங்களா மிஸ்டர் ரங்கநாதன் சார்? உங்க ஜோப்ல இருந்து கொடுத்தீங்களா? பணத்தை கையில் போட்டு கொடுத்தது நான் தான் சார். ஏன் சார் பணம்
சார் சார் நீங்க இன்னைக்கு நீங்க நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா அந்த பணத்துக்கு நீங்க கேரண்டியா அடுத்து வர ஒரு கேரண்டிங்களா சார் நீங்க நீங்க வேலையை விட்டு சார் நீங்க மேனேஜர் தானே சார் சார் நீங்க மேனேஜர் தான் இல்ல ஹெச்டிபியோட மேனேஜர் தான் நீங்க இல்ல ஓனரா சார் நான் கேக்கல கேக்கல புரியல இல்ல ஹெச்டிபியோட மேனேஜரா ஓனரா புத்திசாலியா அப்புறம் எப்படி அப்புறம் நீங்க பேங்க்ல வேலை தானே செய்யறீங்க அப்ப வேலை மட்டும் செய்யுங்க சரிங்களா வேலை செய்யறது வேலை மட்டும் செய்யுங்க அதை விட்டுட்டு இல்ல 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 சார் இல்ல அதை விட்டுட்டு ஓனர் மாதிரி பேசாதீங்க என்ன அப்ப நீங்க நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா இவரு இவரு அப்ப லோன் கட்டிட்டு இருப்பாரு அப்ப அந்த பணத்துக்கு நீங்க பொறுப்பா இல்ல அதுக்கு அடுத்து வரவர் பொறுப்பா இல்ல நீங்க லோன் கொடுத்தவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துட்டா வேலையை விட்டு போகணும்னு உங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க கேக்குறேன் சரி அப்போ அப்ப அந்த பொறுப்பு அப்ப அவர் பணத்துக்கு அப்ப நீங்க போகும்போது அப்ப நீங்க பொறுப்பு இல்ல சார் அதான் சொல்றேன் இப்ப இவனால கட்ட முடியாது சார் இப்ப என்ன பண்ணலாம் இவட்ட பணம் இல்லை இவட்ட பணம் இல்லை இல்ல இவட்ட பணம் இல்லை இப்ப என்ன பண்ணலாம் வெளியே அரேஞ்ச் ஆகல வெளியே அரேஞ்ச் ஆகலன்னா சார் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க அரேஞ்ச் ஆனா அவர் அரேஞ்ச் கட்டிருப்பாரு அவரு சார் என்ன சார் பேசுறீங்க சொல்லுங்க சார் நீங்க ஆண்டோல் நின்று போங்க நான் வேணாம்னு சொல்ல ஐயோ சார் நீங்க கேளுங்க சார் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க கேளுங்க இல்ல நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க கேளுங்க சார் அவர் யாருக்கு ரைட்ஸ் இல்ல ஒரு சைடு லைவ் ஓடிட்டு இருக்குது இல்ல உங்களுக்கு புரிய இல்ல 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 இப்ப அப்ப நீங்க இப்ப பணம் இல்லைனாலும் வந்து மிரட்டி பணம் வாங்குறது உங்க வேலையா சார் உங்க ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் வந்து மிரட்டுறதா சார் நீங்க ரவுடிகளா சார் இல்ல நீங்க ரவுடிகளா பொறுக்கிகளா சொல்லுங்க இல்ல அயோக்கியர்களா நீங்க வந்து இல்ல இல்ல அப்ப நீங்க வந்து மிரட்டி தான் பணம் வாங்குவேன் பேசுறீங்களா அப்போ அவரே பணம் இல்ல 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 அவர்கிட்ட பணம் இல்ல இப்ப என்ன பண்ணலாம் தான் உங்கள்ட்ட கேக்குது அதை விட்டு ரெடி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அவர் ரெடியான கட்டி கொடுத்துருப்பாரு அவரே எங்கள்ட்ட வர போறாரு இத்தனை மாசமா கட்டின வரைக்கும் இப்ப கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது என்ன பண்ணலாம் என்ன சார் அநியாயம்
அதுதான் கேக்க டைம் தான் நாங்களும் கேக்குறோம். அப்ப இவங்க மேட்டர் அநியாயம் இல்லையா? அது நியாயம். அது பணம் கொடுத்துருக்காங்க, இவங்க மிரட்டுவாங்க, கம்பெனி வந்து மிஷின் தூக்குவாங்க. என்ன சார் பேசுறீங்க? என்னமோ உங்க ஜோப்ல நேர்த்து வச்சுங்க மிஸ்டர் ரஞ்சித் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து ரொம்ப இதா பேசுறீங்க சார். சார் என்ன பண்ணலாம் சார்? அப்புறம் எதுக்கு சார் பணம் கொடுக்குறீங்க? யாரும் கொடுக்காதீங்க. அப்படி சார் யாருமே பணம் கேட்கலன்னு வச்சுக்கீங்களே சார், உங்க யாருக்கு வேலையில்? அதனால தெரிஞ்சுக்குங்க. இப்ப யாருமே பணம் வாங்க முட்டானு வச்சுக்கோங்க, என்னமோ வந்து நீங்க உங்க ஜோப்ல இருந்து கொடுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேங்க்ல ஒருத்தர் கூட பணம் வாங்கலன்னு வச்சுக்கீங்களே ஹெச்டிபில. அப்ப யாருக்குமே வேலை கிடையாது சரிங்களா? அவங்களுக்கு சும்மா பணம் கொடுக்கல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பெனால்ட்டி போடுறீங்க சார்? இல்ல இல்ல, பெனால்ட்டி போடுறீங்க, அதை நான் எதுவுமே தப்பு சொல்லல. நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க கேட்கறது முதல் கொண்டு தப்பே சொல்ல. நீங்க கொடுக்குறீங்க கேட்கறீங்க எல்லாமே ரைட்டு. கொடுக்கும் போது எவ்வளவு கண்ணியமா கொடுத்தீங்களோ, வாங்கும் போது அதே கண்ணியத்தோட வாங்கன்னு சொல்றோம் சார். அவங்க முடி சார், இப்ப நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, இருங்க, வண்டியில போயிட்டு இருக்கீங்க, அடிவட்டு கீழே விழுந்துட்டீங்க. ஏன்னா விழுந்தப்ப நீ போன் எடுக்கல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, நல்லா கேளுங்க. எனக்கு சங்கடமா தான் இருக்கும். என்னடா, நான் டெய்லி போன் எடுத்துட்டு இருந்தேன், விழுந்தப்ப போன் எடுக்கலன்னு சொல்லி சங்கடப்படுறாங்க, எனக்கு திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் கடனோ ஒன்னோ வாங்கி இப்ப வரைக்கும் கட்டிருக்காரு, இந்த மாதம் கட்ட முடியலங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லணும் கேட்டா, அதை தவிர மத்த எல்லாமே பேசுறீங்களா சார்? தேவையில்லாம அன்வான்டா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க பேசுங்க, நான் பேசிட்டே இருப்பேன், நீங்களும் பேசுங்க. அப்ப அப்படித்தான் இருக்கீங்க. அவரு இப்ப தீபாவளி முடிஞ்சு, இல்ல இல்ல, அப்ப அப்படித்தான் இருக்கு. தீபாவளி முடிஞ்சு நீ திருப்பூர்ல வேலை ஸ்டார்ட் ஆகல. இல்ல இல்ல, நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஐயோ சார், நல்லா சொல்லுங்க. இப்ப நான் பேசலாமா சார்? இப்போ அவர் பணத்தை கொடுக்க கூடாதுன்னு தாட் கிடையாது. அவர் ப்ரூஃப் வச்சு வாங்கியிருக்காரு. அவர் பணம் கட்டாமல் விட்டு அவர் ஏமாத்திட்டு ஓடினா கூட அவருக்கு நீங்கள் சிபில் போட்டு லாக் பண்ணிடுவீங்க. அவர் நாளைக்கு எங்கேயுமே இருங்க 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 சார், நீங்கள் பாருங்க, நீங்கள் பேசுறது முழுசாக கேட்டா. அப்போ நான் பேச நீங்கள் கேட்கணுமா இல்லையா? ரைசுங்க கொஞ்சம் கேளுங்க, எனக்கே தாகடிங்க. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். போம், நீங்கள் விட்டுட்டீங்க. அவர் இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சு, நாலந்தேதி பவுன்ஸ் ஆச்சு, விட்டீங்க, எல்லாமே சரிதான். இப்போ திருப்பூர்ல தீபாவளி முடிஞ்சு இன்னும் வேலை ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா? வேலை ஸ்டார்ட் ஆகிருந்தா அவர் எதையாவது ஒண்ணு கடனை ஒண்ணும் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர் கொடுக்க மாட்டேன்னு இப்பவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம். நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா யாருக்கு நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம். இப்ப முடியலீங்க, டைம் வேணும். அதுக்கு என்ன ஏதோ பார்த்து பேசி கொடுங்கன்னு தான் கூப்பிட்டாங்க, அதுக்குதான் வந்திருக்கோம். ஏன்னா பணம் கொடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம், நீங்க கேட்கற எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கு. நீங்க வந்து கூப்பிட்டு ஆபீஸ்ல உட்கார வச்சு கண்ணியமா கையெழுத்தெல்லாம் வாங்கி இவ்வளோ டாக்குமெண்ட்லாம் வாங்கி அதுக்கு டாக்குமெண்ட் உண்மையாக பொய்யா எல்லாம் செக் பண்ணி பணம் கொடுத்துருக்கீங்க சரிங்களா? அப்படி ஏதாவது ஒன்றா அடுத்து நீங்கள் லீகலாக போய்க்கிங்க, அதுக்கு தான் நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்க சரிங்களா சார்? சார் கரெக்டாக நான் சொல்கிறது ம் அதை தான் பண்ண சொல்கிறோம். இவனால் கட்ட முடியலையா, முடிஞ்சால் டைம் கொடுங்க. இல்லை டைம் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை சொல்லுங்கள். இல்லை முடியாதுன்னா அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுங்க.
அவர் அது லீகலா ஃபேஸ் பண்ணிட்டு போட்டும். நாளைக்கு இந்த உங்க உங்களோட வாகன லோன் கட்டி முடிச்சா தான் அவர் அடுத்த லோன் வாங்க முடியும். எல்லா கேஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியா லீகல் கொடுக்க முடியாது சார். 3 மாசம் 4 மாசம் இஎம்ஐ கட்டாம இருந்தா லீகல் லீகலுக்கே போகும். சரிங்க சார். இப்போ இவர் எத்தனை மாசம் சார் கட்டல? அந்த மாதிரி 2 மாசமா கட்டலீங்க. 2 மாசம் கட்டல. இன்னும் ஒரு மாசம் விட்டுருங்க. கட்டாம இருந்தா அடுத்த மாசம் லீகல் பண்ணிட்டு போங்க.